இப்ப செய்யிறது மீன் குழம்பு. அது எப்படி செய்யிறதுன்னு பாருங்க. நமக்கு புளி ரெடி பண்றோம். இந்த அளவுக்கு நமக்கு ஒரு 4-5 பேர் சாப்பிற அளவுக்கு புளி நீல போட்டுறணும். நல்லா ஊறிடும். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில போட்டு ஊற வச்சிருங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கணும். நல்லா ஊறி போச்சு புளி. இத பாருங்க. இது வெடி கெட்டிட்டோம். இவ்ளோ திப்பி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி மாதிரி தான் எடுக்கணும். புளி தண்ணி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் பத்து வைக்கிறோம். வாண்டில போட்டுட்டோம். நான் ஊத்தணும். அதுக்கு தேவையான எண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய். ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய். 50 எண்ணெயாவது ஊத்தணும். அப்பதான் வந்து குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். எண்ணெய் காய் எண்ணெய் காயுது. கடுகு போடுறோம். கடுகு 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம். இந்த வெந்தயம் போடுறதுனால நம்ம குழம்பு வச்சோம்னா கார மீன் குழம்பு டேஸ்டா இருக்கும். உடம்புக்கும் நல்லது. சூடு சூடு எல்லாத்துக்குமே இது நல்லா வெந்தயம் கேட்கும். அதுக்கு தான் வெந்தயம் போடுறது. கடுகு பொரிஞ்சிடுச்சு. வெந்தயம் போடுறோம். இப்போ வடகம். வீட்டில் வடகம் இருந்தா போடலாம். வடகம் இல்லைன்னா இந்த வெந்தயம் கடுகு போட்டாலே பூண்டு வெங்காயம் நம்ம மிக்சியில போட்டு ஒன்று மொதமா அரைச்சி வச்சுக்கிட்டு போட்டோம்னாலே அதுவே வடகம் போட்டு தாளிச்ச மாதிரி. இது நான் வீட்டில் இருக்கிறதுனால நான் வடகம் போடுறாங்க. இப்போ நான் வடகம் போட்டு தாளிக்கிறேன். வெந்தயம் போட்டேன், கடுகு போட்டேன், நல்லா கோல்டு கலர்ல வந்துடுச்சு. இப்போ வடகம் போடுறேன். கருவேப்பிலை போடப்போம். கருவேப்பிலை போடுறேன். நல்லா பொரியுது. வெங்காயம் போட போறேன். பொடியா நறுக்குன வெங்காயம் 2 வெங்காயம். இது பெரிய வெங்காயம் 2 வெங்காயம். இது நல்லா வதங்கணும். கொஞ்சம் வெங்காயமும் கொஞ்சம் வெங்காயம் ஒரு 10 பல்லு பூண்டு. கொஞ்சம் வெங்காயமும் கொஞ்சம் பூண்டையும் மிக்சியில போட்டு ஒன்று பதையமா அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நைஸா எல்லாம் அரைக்க கூடாது. சும்மா ஒன்று பதையமா இப்படிதான் அரைக்க. மிக்சியில போட்டு லேசா போட்டு ஒரு லேசா ஒரு ஓட்டு அரைப்படுறோம். இப்போ நானே இதை போடுறேன். இதே இதோட சேர்த்து வதக்கணும். ஒரு தக்காளி போடும். நம்ம ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்ச தக்காளியை இதை போடுறோம். இப்போ தக்காளி நல்லா நசுக்கி விடணும். எண்ணெய் கூடயே நல்லா நசுக்கி விட்டணும் தக்காளி. அப்படிதான் வந்து டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம மிளகாய் தூள் போடுறோம். புளி போட்ட ஒரு 50 புளிக்கு 4 ஸ்பூன் போடணும். அப்பதான் குழம்பு நல்லா இது வதங்கக்குள்ள மிளகாய் தூள் போட்டாதான் நமக்கு வந்து மிளகாய் தூள் ஸ்மெல் இல்லாம இருக்கும். இது நல்லா வதங்கணும். இதுக்கு தேவையான உப்பு தேவையான உப்பு போட்டுக்க வேண்டியதுதான். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த புளி கரைச்சல எடுத்து ஊத்த போறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துனாதான் உங்களுக்கு வந்து நல்லா கொதி வரணும். கொதிக்க கொதிக்க அந்த திக்னஸ் வந்துடும். நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்துனா போதும். நம்ம ஒரு மூடி போட்டு மூடி குழம்ப வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். குழம்பு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம மாங்காய் போடுறோம். மாங்காய் இருந்தா போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம வெறும் மீன் மட்டும் போட்டுக்கலாம். அப்ப டேஸ்ட் கிடைக்கும். மாங்காய் போட்டோம்னா நம்ம இந்த மாங்காய் போடுறோம். இப்போ இந்த மீன் போட போறோம். சுத்தம் பண்ண மீனை இதை போட போறோம் பாருங்க. அப்படியே குழம்பு வைக்கிறோம். போட்டாச்சு. கொச்சி வருது. இத பாருங்க. இந்த மீன் வந்து நம்ம ரெண்டா கட் பண்ணி தலையெல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு இப்போ இந்த மீன் மாங்காய் ஒண்ணுமே ஆகாது. உடையாது, ஒன்னும் செய்யாது. நம்ம இது வந்து மாங்காய் வேகிற அளவுக்கு தான் மீன் வேகும். மீன் போட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். குழம்பு கொதிக்கட்டும். இன்னும் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு கொச்சிடுது பாருங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாசனை அட்ட ரசமா வருது பாருங்க. மாங்காய் உடையாம நல்லா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கு நம்ம மாங்காய். இப்போ மீன் கூட உடையவே இல்லை பாருங்க. மாங்காய் வெந்துச்சு. மீன் நல்லா வெந்துச்சு பாருங்க. 5-10 நிமிஷம் தான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு ரெடி.